சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் வழிபாடு செய்ய அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்காங்க பாலாஜி? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த நிலையில் மாசி மாத சனி பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்களுக்கு வனத்துறை சார்பாகவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த 1000கணக்கான பக்தர்கள் அதிகாலை சாணித்துறை வனத்துறை கேட்டிற்கு முன்பு குவிந்தனர். காலை 6:30 மணிக்கு வனத்துறை கேட் திறக்கப்பட்டு மலைப்பாதை வழியாக பக்தர்கள் மலையேறி சென்று வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நீரோடை பகுதியில் இறங்கி குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் தங்குவதற்கு அனுமதி இல்லாததால் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து முடித்தவுடன் சாணித்தலை அடிவார பகுதிக்கு பக்தர்கள் வந்துவிட வேண்டும் எனவும் வனத்துறை அறிவித்துள்ளது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு சிறப்பு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. மேலும் பக்தர்களின் வருகைக்காக சாணிப்பாறை அடிவார பகுதியில் மதுரை மாவட்ட போலீசார் மற்றும் விருதுநகர் மாவட்ட வத்திராயிருப்பு போலீசார் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சாணிப்பாறை அடிவார பகுதியில் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ குழுவினர் உள்ளனர். பாலாஜி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.